வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். ஷோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நாளைக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர அமாவாசைங்க, அதுவும் ஆவணி அமாவாசை. இந்த ஆவணி அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் தொல்லைகளும் இருக்குது அப்படின்னா அது காணாமல் போயிடுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுனால. அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து போகுது அப்படின்ன உடனே பண வரவு அதிகமாகும். அதனால் பொண்ணும் பொருளும் நமக்கு குவிய ஆரம்பிக்கும். அப்படி பொண்ணும் பொருளும் குவிய வைக்கக்கூடிய இந்த பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் தங்கம் நிறைய சேரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யலாங்க, அதுவும் நாளைக்கு கண்டிப்பாக செய்யறது அப்படின்றத பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, தங்கத்திற்கு அதிபதியாக சொல்லப்படுபவர் குரு. குரு பகவானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுவது வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அன்று அமாவாசையும் சேர்ந்து வருதுங்க. அதனால தான் இந்த நாளுக்கு இப்படி ஒரு சிறப்பு. இந்த சிறப்பான நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எல்லோரும் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து கட்டாயம் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபடணுங்க. அது நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்மளோட சங்கதியினருக்கும் அது நன்மை தரக்கூடிய விஷயமாக அமையும். நம்ம செய்கிறத பார்த்து தான் நம்ம பிள்ளைகளும் தொடர்ந்து இந்த வழிபாடை செய்து வருவாங்க. அமாவாசை தினங்கள் அப்படின்னாலே இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யணும், நம்ம முன்னோர்களை வழிபடணும் அப்படின்றத நம்மளை பார்த்து தான் அவங்க செய்ய தொடங்குவாங்க. அதனால் இது ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்க. இதை முதல்ல நினைவில் வச்சுட்டு கூடுமான வரைக்கும் மத்தியான நேரத்தில் நம்ம முன்னோர்களை நம்ம வீட்டில் நினைத்து வழிபடுவது அப்படின்றத செய்திடுங்க. படையல் போட்டு செய்கிறது அப்படின்றத கண்டிப்பாக செய்யணும். நாளைய தினம் முன்னோர்களது வழிபாட்டை முடிச்சுட்டு அந்த அமாவாசை தினத்தில் நம்முடைய பண கஷ்டம் தீர வேணும், கடன் குறைய வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குங்க. ஒன்று இல்லை ரெண்டு பரிகாரம் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்மளோட பண கஷ்டம் கடன் சுமைகளாம் தீர்றதுக்கான ஒரு பரிகாரம். அதுக்கடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் தங்கம் சேருவதற்காகவும் நகைகள் கூடுமான வரைக்கும் அடமானம் போகாமல் அடமானம் போன நகைகள் நம்ம வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கான ஒரு பரிகாரம். அது பரிகாரம் அப்படின்னு சொல்றதோட ஒரு வழிபாட்டு முறை. எந்த முறையில் விளக்கேற்றணும் அப்படின்னும், அந்த விளக்கில் என்ன சேர்த்து விளக்கேற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். சில பேர் சொல்வாங்க, எனக்கு பணப்பிரச்சனையே கிடையாதுங்க, கடன் அப்படின்றது ஒரு ரூபா கூட கிடையாது, நான் இந்த பரிகாரங்கள் ரெண்டையும் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டையும் செய்யுங்க, ரொம்ப நல்லது தான். அப்படி எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து நடக்கும். வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நம்மளுக்கு இது தானே முக்கியம். இது எப்பயுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். அதனால் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அமாவாசை தினத்தை தவறவே விடாதீங்க. இந்த அமாவாசை மட்டும் இல்லாமல் மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் கண்டிப்பாக செய்திடுங்க. அமாவாசை தினத்தில் மாலை 6 மணிக்கு பிறகு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பரிகாரத்தை செய்ய தொடங்க போகிறோம். ஒரு மஞ்சள் நிற சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். அந்த துணி புதிதாக தாங்க இருக்கணும். பழைய துணி மஞ்சள் துணி இருக்குது நம்ம யூஸ் பண்ணது அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காதீங்க. பரிகாரம் செய்கிறதுக்கு எப்பயுமே நம்ம புதிதாக வாங்கின துணியை தான் யூஸ் பண்ணணும். கடைகளில் நீங்கள் இந்த மஞ்சள் நிற துணியை வாங்கி வைக்கிறது அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கலாங்க. கடைகளில் பரிகாரத்துக்கு சிறிய துணி வேணும் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்கங்க. 1 மீட்டர் இல்லை 1/2 மீட்டராக தான் கொடுப்பாங்க. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைலர் கடைகள்லாம் நீங்கள் போய் இந்த மாதிரி மஞ்சள் துணி இருக்கா, ஒரு சின்ன துணி எனக்கு தேவைப்படுது, கர்சீஃப் அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க நிறைய பீசஸ் வெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா வேஸ்ட்டு, அதில் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பரிகாரம் செய்யணும் அப்படின்றதுக்காக சில பேர் சும்மாவே கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க கையில் 2 ரூபாவோ 5 ரூபாவோ கொடுத்துட்டு இந்த பரிகாரத்துக்கான அந்த துணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்கள் வீட்டில் உங்களோட குலதெய்வ படம் இருக்குது அப்படின்னா குலதெய்வ படத்தையும் மகாலட்சுமியோட படத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. அதாவது பூஜை அறையிலேயே முன்பக்கமாக கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஒரு டேபிள் போட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கீழே இறக்கி அந்த டேபிள் மேலே அழகாக அலங்காரம்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் நிற துணியை விரிச்சுக்க போகிறோம். அது ரொம்ப சின்னதாக இருந்தால் போதுங்க. நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அது உள்ளே வைக்கிற மாதிரியான அளவு இருந்தால் போதும். அது மேலே என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கை அளவுக்கு, அதாவது ஒரு கைப்படி அளவுக்கு கல்லுப்பை அதில் வைக்க போகிறோம். அந்த கல்லுப்புக்கு மேலே இன்னொரு பொருள் வைக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வசியம் செய்யக்கூடிய வசம்புங்க. இந்த வசம்பையும் அது கூட வைக்க போகிறோம். இதை எல்லாத்தையும் வச்சு மூட்டை கட்ட போகிறோம். இந்த மூட்டையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் அந்த மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதாவது அந்த மூட்டையை உங்களோட வலது கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. முக்கியமாக எனக்கு இது இப்போ வேணுங்க, இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இது சரியாகணும் அப்படின்னு நீங்கள் எந்த பிரச்சனையை நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையோட நீங்கள் வந்து 11 முறை சொல்லணும். அதையும் பாசிட்டிவாக சொல்லணும். இப்போ உங்களுக்கு கடன் இருக்கு, கடன் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதில் எனக்கு நிறைய பண வரவு வந்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு 11 முறை சொல்லுங்க. எனக்கு பண வரவு அதிகமாக வருது, ரொம்ப நன்றி அப்படின்றத நீங்கள் 11 முறை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வீடே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பாசிட்டிவாக சொந்த வீடு வாங்கிட்டேன், நான் அதில் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இதை மாதிரி 11 முறை சொல்லுங்கள். கூடிய விரைவிலேயே நடக்குங்க. அதுவும் அமாவாசை தினத்தில் நீங்கள் இந்த பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சண்டை சச்சரவு வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாரோட உடல்நிலையும் சரியாக இருக்கணும், என்னோட குழந்தைகள் நல்லா படிக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்க எல்லாரோட மனதும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னாலும் வேண்டிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக வேண்டிக்கணும். இப்போ நகை வந்து அடமானத்தில் இருக்குது அப்படின்னா நகை வந்து அடமானத்தில் இருந்ததை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்றதோட எனக்கு நிறைய நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கு, என் வீட்டில் அதிகமான நகை வரவு இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்றத 11 முறை சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க உங்களோட தேவை என்னவோ அந்த தேவையை ஒரு மாதத்திற்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க. அதாவது ஒரு மாதத்திற்கு வரக்கூடிய அமாவாசை இருக்குல்ல, அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் ஒரு தேவை, முக்கியமான தேவை எது இருக்கோ அதை வந்து நீங்கள் 11 முறை சொல்லுங்கள். அது சீக்கிரமாகவே நிறைவேறிடுங்க. அடுத்த மாதம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த தேவை எது இருக்கோ அதை கேளுங்க. இந்த மாதிரி அந்த மஞ்சள் துணியை இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் துணியில் கட்டின மூட்டையை நம்ம வலது கையில் வச்சுக்கிட்டு 11 முறை நம்மளோட தேவையை சொல்லிவிட்டு இந்த மூட்டையை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வமும் மகாலட்சுமியும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களோட பாதத்துக்கு கீழே வச்சுடுங்க. நாளை அமாவாசை இரவு முழுவதும் அந்த முடிச்சு வந்து உங்களோட பூஜை அறையில் உங்களோட மகாலட்சுமி படத்துக்கும் குலதெய்வ படத்துக்கும் பாதத்துக்கு கீழேவே அப்படியே இருக்கட்டும். அதாவது வியாழக்கிழமை இரவு அந்த முடிச்சு நம்ம போட்டு பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் அந்த முடிச்சை அவிழ்த்து அதில் இருக்கக்கூடிய உப்பை தண்ணீரில் கரைச்சிட்டு அந்த உப்பு தண்ணீரை உங்களோட சிங்கில் ஊற்றிடுங்க. சிங்க்லேயோ வாஷ்பேஷன்லேயோ, அதாவது கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க. அதில் இருக்கக்கூடிய வசம்பை நெருப்பில் சுட்டு நெய்யில் குளிச்சு தினந்தோறும் நெத்தியில் இட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வசியமாகும். நீங்கள் கேட்ட எல்லாமே வசியமாகுங்க. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. முழு நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் முதல்ல செய்திருங்கங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன பரிகாரத்தை இரண்டாவதாக செய்யுங்க. இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். தீபத்துக்கூட என்ன சேர்த்து தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமானதுங்க. அதுதான் பரிகார தீபமாக அமையும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட குலதெய்வ படத்தையும் மகாலட்சுமி படத்தையும் முன்னாடி எடுத்து வச்சு அவங்களுக்கு முன்னாடி நான் முதல் சொன்ன பரிகாரத்தை செய்ய சொல்லியிருந்தேன். முதல் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு முதல்ல எப்பயுமே ஒரு விளக்கு ஏற்றிட்டு தான்
நம்ம பரிகாரம் செய்யணும். அந்த விளக்கையே பரிகார தீபமாக ஏற்றுறோம் அப்படின்னா அதை முதல்ல செய்யலாம் இல்லையா? அதனால தான் இதை முதல்ல செய்ய சொன்னேன். அதாவது ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் உள்ள நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கூடவே கொஞ்சமாக சுத்தமான மஞ்சள், அதாவது நம்மளே அரைச்ச மஞ்சளை அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. இதுதான் பரிகாரத்துக்கு தேவையான மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலப்பொருள் இந்த மஞ்சள். இந்த மஞ்சள் தூள் கலந்த அந்த எண்ணெயில் நம்ம திரி போட்டு, எந்த திரியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு திரி, அதாவது பஞ்சு திரி இல்லை வாழைத்தண்டு திரியெல்லாம் வச்சுருக்காங்க, அப்புறமா தாமரை தண்டு திரியெல்லாம் கூட நீங்கள் போடலாம். எதுவுமே இல்லையாங்க, உங்ககிட்ட என்ன திரி இருக்கோ அந்த சாதாரண பஞ்சு திரி போட்டால் கூட போதுங்க. போட்டு தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு நீங்கள் பிரார்த்தனை வைங்க. நான் இங்கே மொதல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதே மாதிரி பாசிட்டிவாக சொல்லி வேண்டுதல் வைங்க. என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான வேண்டுதலை வைங்க, பாசிட்டிவாக வைங்க. வச்சுட்டு முதல் சொன்ன பரிகாரத்தையும் நீங்கள் செய்யுங்க. இதை ரெண்டையுமே செய்யுங்க. கூடவே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். வியாழக்கிழமை அமாவாசை வர்றதுனால மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து அவங்களுக்கு படைங்க. படைச்சிட்டு அன்று அமாவாசை அப்படின்றதுனால இந்த மஞ்சள் நிற சாதம் செய்திருந்தீங்க இல்லையா, மஞ்சள் நிறத்தில் என்ன பிரசாதமாக இருந்தாலும் சரிங்க, அதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் அமாவாசை தினத்தில் இந்த அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அமையுங்க. அவ்வளோதாங்க இந்த பரிகாரம். இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா பலன் நிச்சயமாக கிடைக்குங்க. இன் வர இருக்க அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அமாவாசை தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பரிகார குறிப்புகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே, திருச்சிற்றம்பலம்.